ஹாய், இன்னைக்கு நம்ம எஸ்பிஎஸ்ல ஒரு சின்ன அழகான கிராஃப்ட் பார்க்கலாமா? முதலாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியானது தான், சின்ன பிள்ளைங்க யாருனாலும் இதை செஞ்சிடலாம். அப்புறமா இந்த பக்கம் வந்து அங்கேருந்து இந்த இதில் காமிக்கிற மாதிரி அப்படியே மடிச்சுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் மடிச்சுக்கணும். இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சைடும் வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கம்மியான டைம், அதாவது 3 மினிட்ஸில் இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மடித்தாச்சா? அப்போ நீங்கள் மடிச்சிங்கன்னா இது இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். அப்புறமா இதை எப்படி நெக்ஸ்ட்டு ஃபோல்டு பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த சைடும் ஃபோல்டு பண்ணணும். அப்புறமா இது வந்து இப்படி தான் இருக்கும் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம். அப்புறமா நெக்ஸ்ட்டு எப்படி இதை செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி அந்த மேலே இருக்க பேப்பர் மட்டும் குட்டி ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் அதே திருப்பி மடிச்சுக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் செய்யணும். இந்த ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? லாஸ்ட்ல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியே. யாருக்கெல்லாம் தவளைனா ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் பயப்படுவீங்க? நெக்ஸ்ட் இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு பின்னாடி ஒரு குட்டி ட்ரையாங்கிள் அதே மாதிரி. அப்புறமா மேலே இருந்து யாருக்கெல்லாம் இது இப்போ தவளை மாதிரி தெரியுது? இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த தவளை சும்மா இருக்காது, ஜம்ப் பண்ணும். அதுக்கு தான் இப்போ நெக்ஸ்ட் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பின்னாடி பக்கம் திருப்பி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அப்புறம் அந்த ஷேப்பில் வந்து திருப்பி ஒரு வாட்டி மடிச்சுக்கணும். இதோ இந்த மாதிரி. அப்புறமா தவளைக்கு வந்து நம்ம கண் வரைஞ்சிக்கலாம். பென்னு வச்சு, பிளாக் பென் வச்சு அழகாக ரெண்டு கண் வரைஞ்சிக்கோங்க. அப்புறமா அந்த தவளையை ஜம்ப் பண்ணதா பார்க்கலாமா? கையை வச்சு பின்னாடி அழுத்தி விட்டிங்கன்னா ஜம்ப். இந்த மாதிரி தான் ஜம்ப் பண்ணோம்.